தொடங்கலாமா? வெற்றிவேல் முருகனுக்கு ரோகர. பெருமானுடைய திருக்கருணையினாலே இன்றைய தினம் நமக்கு வாய்த்த மிகப்பெரிய ஒரு பொன்னாளாக நாம் கருத வேண்டிய ஒரு அற்புதமான நாள் இது. 70ஆம் ஆண்டு குருபூசை நமக்கு பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளுடைய திருவிழாவாக ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இந்த வாய்ப்பிலே அந்த பெருமானுடைய அருள் அனுபவங்களை எல்லாம் சிந்திக்கிற ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் நமக்கு கிடைத்தது. அந்த பெருமான் மிகப்பெரிய அளவிறந்த அருளாற்றல் படைத்த பெருமான். இந்த அருளாற்றல் படைத்த பெருமானுடைய அற்புதமான வாழ்க்கைக்கு வித்திட்டது வள்ளலார். அவருடைய ஞான வாழ்வுக்கு வித்திட்டது ஞான சம்பந்தர். அது ஒரு பெரிய பாரம்பரியமாக வருகிற ஒரு அற்புதமான குரு பாரம்பரியம். அதிலே வந்த இந்த மகானை போல வேறு ஒரு பெரிய மகானை இந்த காலத்திலே காணுதல் அரிது. மகான்கள் ஏன் இன்றைக்கு முன்போல அவதரிப்பதில்லை என்று சிலர் கேட்கலாம். காரணம் என்னவென்று நாம் யோசித்து பார்த்தோமானால், மகான்களுடைய அருளாற்றலை புரிந்து கொள்ளுகிற மக்கள் இன்று இல்லை. இந்த மக்கள் மிகப்பெரிய சிந்தனை வறட்சியிலே இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு அந்த சிந்தனை வறட்சி அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால், இறைவனை வணங்குகிற அந்த வணக்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு இறைவனையே தூக்கி சென்று வெளிநாடுகளில் விற்கிற அளவுக்கு மாறிப்போயிருக்கிறது. அந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த சிந்தனை வறட்சி எந்த அளவுக்கு இருக்கிறது என்று. வறட்சி அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா, மிகப்பெரிய கொடுமைகள் எல்லாம் நிகழும். அத்தனை கொடுமைகளையும் மாற்றுவது என்பது மனிதனால் இயலாத ஒன்று. இயற்கை என்ன செய்கிறது என்று சொன்னால், வறட்சி அதிகமாகுமானால் தானாகவே அது தன்னைத்தானே சரி செய்து கொண்டு கோடை காலத்தினுடைய வெப்பத்தினுடைய உச்சியிலே மழை பெய்கிறது, கோடை மழை என்று வாழ்த்துகிறோம். அதுபோல தான் சிந்தனை வறட்சி வரும்பொழுது அதனுடைய உச்சத்தை எட்டும் போது மகான்கள் அவதரிப்பார்கள். மக்கள் தொகுதி எக்குறையாலே மிக்க துன்பம் வேவுகின்றதோ, அக்குறை தீர்க்கும் ஆற்றல் வாய்ந்தோனே சிக்கன ஈன்று புறந்தருதல் இயற்கையே என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாடியிருக்கிறார். அவர் ஒன்றும் பெரிய ஆத்திக சிந்தனை உடையவர் அல்ல. ஆனால் அவரே சொல்லுகிறார், சிந்தனை வறட்சி ஏற்படும் போது மகான்கள் போன்றவர்களெல்லாம் அவதரித்து சிந்தனை வறட்சியை செம்மைப்படுத்துவார்கள். இயற்கை எப்படி இந்த கோடை காலத்திலே தானாக மழை பொழிவித்து தன்னைத்தானே சீர் செய்து கொள்ளுகிறதோ அதுபோல என்று ஒரு அற்புதமான ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அப்படியானால் நம்ம என்ன நினைக்க வேண்டியிருக்குன்னா, இன்னும் இதை விட அதிகமான அளவிற்கு சிந்தனை வறட்சி வர்றதுக்காக ஆண்டவன் காத்திருக்கானோ என்னவோ தெரியல. ஆகவே நம்முடைய பெரியோர்கள் நமக்கு மிகச்சிறந்த முறையில் காட்டி கொடுத்த வழியில் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் பாடகச்சேரி சுவாமிகள். பாடகச்சேரி சுவாமிகள் நாத்திகர்களை கூட நல்வழிப்படுத்தியவர்கள். ஒரு நாத்திகராகி ஒரு பெரியவர் வந்து கேட்டார், கடவுள் உண்டு என்பதை நீங்கள் எப்படி நிரூபிப்பீர்கள் என்று சொல்லி. அவர் சொன்னால், கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரத்தில் நான் உனக்கு நிரூபிக்கிறேன்னார். இது நடந்த சம்பவம். அரை மணி நேரத்தில் நிரூபிக்கணும்னா, அவர் ஒரு நாத்திகவாதி. அவர் அப்படியே காத்து கொண்டு இருக்கிறார். திடீரென்று பார்த்தா அவர்கள் அமர்ந்திருந்த இடத்துக்கு நேர் எதிரிலே ஒரு பெரிய பள்ளமும் அது பக்கத்தில் ஓடுகிற ஒரு பாதையும் இருக்கிறது. அளவிறந்த வேகத்தில் ஒரு
காளை மாட்டு வண்டி வந்து கொண்டிருக்கிறது, இரண்டு காளை மாடுகள். அந்த ஊரில் யாரோ ஒரு பெரியவர் வருகிறார் என்று சொல்லி பெரிய பட்டாசெல்லாம் போட்டு வெடிச்சிட்டாங்க. இந்த பட்டாசு பயங்கரமாக வெடித்த உடனே அது இந்த ஒலியில் பார்த்து கேட்டு இந்த காளை மாடுகள் மிரண்டு போய் வேக வேகமாக ஓடின, தெரித்து ஓடின. தெரித்து ஓடும் பொழுது இந்த பாதையை தாண்டுவதற்கு ஒரு குழந்தை அவசர அவசரமாக முயல்கிறது. அதுக்கு தெரியல எது ஆபத்துன்னு. அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களில் ஒருவர் அது ஓடிப்போய் அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறார். அதுக்குள்ளே வண்டி வந்துடுச்சு. இவரால் என்ன செய்வதுனே முடியாமல் திகைத்து நிற்கிறார். இதெல்லாம் இவங்க சாட்சிபூர்வமாக பாடகச்சேரி சுவாமிகள் பார்க்குறாங்க, அந்த நாத்திகர் பார்க்குறாங்க. இந்த வண்டி போயிடுச்சு, குழந்தை அந்த பக்கமாக வந்து சிரிக்குது. ஆச்சரியப்பட்டு போனார் சுவாமி. சொன்னார், இந்த குழந்தை இப்போ சிரிக்குதே, யாரால் சிரிக்குதுன்னு. நீ போய் காப்பாற்றினியா, நான் போய் காப்பாற்றினேன்னா அந்த பெற்றோர்கள் பக்கத்திலே பதறி இருந்தாள், அவர்கள் போய் காப்பாற்றினாள். யார் இந்த குழந்தையை காப்பாற்றியது? தெய்வத்தை தவறன்னார். அந்த பெரியவர் அப்படியே காலில் விழுந்து நேரில் பார்த்த அனுபவத்திலே அவர் அதிலிருந்து மீளவில்லை, தெய்வத்தை ஒப்புக்கொண்டார் என்று அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறார். இப்படி இவர்கள் கட்டுரை கட்டுரையாக எழுதி சுவாமியை நிரூபிப்பதில்லை அருளாளர். இவர்கள் புராணங்களை எழுதி சுவாமியெல்லாம் நிரூபிப்பதில்லை. அவர்கள் அனுபவத்தினால் ஆண்டவனை நிரூபித்து காட்டினார். அதுதான் அருளாளருடைய ஒரு பெரிய ஆற்றல். அதிலே மிக தலை சிறந்த ஆற்றல் படைத்தவராக பாடகச்சேரி சுவாமிகள் இருந்தார். அவருடைய குருபூசையிலே கலந்து கொள்வது நமக்கு வாய்த்த மிகப்பெரிய பெருமை. இங்கே இருக்கிற அடியார்கள் அத்தனை பேருக்கும் பெருமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன்.